பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஆமேன், அல்லேலூயா. ராஜ்யங்கள், ராஜாக்கள் நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பதாக ராஜாக்களின் காலம், த பீரியட் ஆஃப் கிங்ஸ். மூன்று ராஜாக்கள், முதலாவதாக சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆண்டார்கள் என்று பார்த்தோம். சவுல், தாவீது, சாலமோன் ஒவ்வொருவரும் 40 ஆண்டுகளாக, பிசி 1050, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் 1050 ஆண்டுகள் துவங்கி ராஜாக்களின் காலம். இந்த வருடங்களெல்லாம் ஓரளவு உத்தேசமாக, தோராயமாக, அப்ராக்சிமேட்லி, நாட் அக்யூரேட், மறந்துவிடாதீர்கள். இந்த மூன்று ராஜாக்களுக்கு பின்பதாக சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. வடராஜ்யம், 10 கோத்திரத்தவர், The Northern Kingdom of Israel, 10 tribes. தெற்கு ராஜ்யம், The Southern Kingdom of Judah, 2 கோத்திரம், யூதா, பெஞ்சமின். அவர்கள் நீங்களாக 10 கோத்திரம், வடராஜ்யம். 19 ராஜாக்கள் வடராஜ்யத்தை ஆண்டார்கள். 19 ராஜாக்களும் ஒரு ராணியுமாக தெற்கு ராஜ்யத்தை ஆண்டார்கள். அதிலே தெற்கு ராஜ்யத்தில் அந்த 20 நபர்களில் ஓரளவு நன்றாக ஆட்சி செய்தவர்கள் 5 பேர். அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் சில தவறுகள், தப்பிதங்கள் நடந்தது. ஆனால் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த 5 ராஜாக்கள், அவர்களை குறித்து தான் நாம் பார்த்தோம். ஆசா, யோசபாத், அசீரியா அல்லது உசியா, எசேக்கியா, யோசியா. அடுத்து ஒரே ஒரு ராணி, அத்தாலியா. அதற்காக நாம் ஒரு செய்தியாக கேட்டோம். அதற்கு பின்பு ஒரு பிரதான ஆசாரியன், நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய ஆசாரியன், யோய்தா. அதை குறித்து நாம் விசேஷித்த செய்தியாக பார்த்தோம். இந்த ராஜாக்களின் காலத்தின் முடிவுக்கு இப்பொழுது வந்துவிட்டோம். ஆகவே உங்களுக்கு வடராஜ்யத்தை குறித்து, 19 ராஜாக்களை குறித்த ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராய காரியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றும், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தி தெற்கு ராஜ்யத்தை, அந்த 20 பேரை குறித்த ஒரு பொதுவான ஒப்பிட்டு செய்தி. இந்த ரெண்டு ராஜ்ய பிரிவுகளுக்கு காரணமாக இருந்தது சாலமோன், மறந்துவிடக்கூடாது. ஆக சாலமோனுடைய கடைசி வார்த்தைகளிலிருந்து
இந்த வடராஜ்யத்தை குறித்து இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக சங்கீதத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன். Psalm 82:8 சங்கீதம் 82:8 தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும். 96:10 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். He shall judge the peoples righteously. சாலமோன் எழுதின நீதிமொழிகளிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். காரணம், அனைத்து அறிவாற்றல் மிகுந்தவன், ஞான புருஷன், மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகள் 31, பிரசங்கி 12, உன்னதப்பாட்டு 8 என்று 51 அதிகாரங்களை எழுதியிருக்கிறான். அனைத்தும் அறிந்த ஒரு ஞானவான், அவன் எழுதின நீதிமொழிகளில் சில வசனங்கள், நீதிமொழிகள் 16, Proverbs 16:2-3 வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். The Lord weighs the spirits. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் அறிவில்லாதவன் அல்ல, ஆற்றல் இல்லாதவன் அல்ல, ஞானமற்றவன் அல்ல, விவரம் தெரியாதவன் அல்ல. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற பொழுது 6 வசனத்தை பாருங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அவனுக்கு நல்லா தெரியுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷ தீமையை விட்டு விலகுவார்கள். நல்லா அவனுக்கு தெரியுது பாருங்க. 16:17 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நல்லா கவனிங்க, 16:2 Proverbs 16:2 கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அதே அதிகாரம் 17 தன் ஆத்துமாவை காக்கிறான். யாரு? தன் நடையை கவனித்திருக்கிறவர். ஆவி ஆத்துமாவை குறித்து தெளிவான ஞானம் உள்ளவன். 18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அவனுக்கு என்ன தெரியலங்க இங்க, இது அவன் எழுதின வசனம், அவனுக்கு எல்லாம் தெரியுது. Proverbs 21:30-31 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. There is no wisdom or understanding or counsel against the Lord. 22:4 Proverbs 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும்
பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இப்போ யோசித்து பாருங்க, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் சங்கீதத்தில் எப்படி ஒரு மனிதன் ஒரு ராஜா இருக்க வேண்டும், ராஜாதி ராஜா எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று சாலமோனுக்கு தெரியும். சாலமோனுக்கும் தெரியும் அவன் எழுதின நீதிமொழிகள் மூலமாக அறியாதவன் அல்ல, தெரியாதவன் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த காரியத்தினால் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் ரெண்டு ராஜ்யமாக பிரிந்தது. ஒரு தனி மனிதனுடைய தவறினால், பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால், எல்லாம் தெரிந்திருந்தும் அவன் செய்த பாவம் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. அதை வாசிக்கிறேன், 1 Kings 11:9-13. First Kings chapter 11, 9 to 13. தேவனாகிய கர்த்தர் கடைசி காலத்தில் சாலமோனுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ரெண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். எதை செய்யக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்து அரியாசனத்தில் அரசனாக அமர்ந்த காலத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு எச்சரித்தாரோ, தன்னுடைய கடைசி காலத்தில் அந்த தவறை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியெல்லாம் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். யோசிச்சு பாருங்க, நீங்க சாலமோனுக்கு அடுத்து அவனுடைய மகன் வர வேண்டும், ஆனால் என்னவாயிற்று? இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக பிரிந்து விட்டது. Divided into two kingdoms. வடக்கு ராஜ்யம், இஸ்ரவேலின் ராஜ்யம், 10 கோத்திரம். ஆண்டவர் சொன்னபடி சாலமோனுடைய சாபம் பாவத்து நிமித்தம் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு, வடக்கு ராஜ்யத்திற்கு அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய சேனையில் இருந்தவன் யெரொபெயாம் ராஜாவானான் என்று பார்க்கிறோம். சம்பந்தமில்லாதவன். தெற்கு ராஜ்யத்திற்குத்தான், அந்த ரெண்டு கோத்திரத்திற்குத்தான் சாலமோனுடைய மகனான ரெகோபெயாம் பொறுப்படுத்தான். அடுத்த செய்தியில் அதை பார்க்கலாம். இப்பொழுது வடராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த ராஜாக்களின் பெயர்கள் போடப்படும். ஆனாலும் 19 ராஜாக்களை வேகமாக சொல்லி அவர்களுடைய துவக்கமும் அவர்கள் முடிவும் எப்படி இருந்ததென்று இந்த செய்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். 1வது ராஜா யெரொபெயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம், யெகூ, யோவகாஸ், யோவாஸ், யெரொபெயாம் 2, சகரியா, சல்லும், மெனேகேம்,
பெக்காஹியா, பெக்கா, ஒசையா, 19 பேருங்க. இதில் என்ன வேதனைக்குரியதென்றால், ஒருவருக்கு ஒருவர் அதிக உறவு தொடர்பு இல்லாது வெவ்வேறு நிலையில் வந்தவர்கள். உதாரணத்துக்கு, முதலாவது ராஜாவாக இருந்தவன் யெரோபயாம், அவன் மகன் நாதாப். ஆனா மூணாவது வந்தவன் பாஷா, இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தமே இல்லாம ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன் அவர்களை அழிப்பதற்கு. அந்த பாஷாவுடைய மகன் ஏலா, அவனுக்கு அடுத்து வந்த சிம்ரி யார் தெரியுமா? ஏலாவுக்கு ஊழியக்காரனா இருந்தவன், பணிவிடையாளனாக இருந்தவன், அவனை கொலை செய்துட்டு இவன் வந்தான். இப்படி எத்தனையோ குழப்பத்தின் மத்தியில் வந்தவன் போனவெல்லாம் ஆண்ட மாதிரி ஒரு ஒழுங்கற்று இந்த வடராஜ்யம் சீரழிந்தது. இந்த 19 ராஜாக்களும் கெட்ட ராஜாக்கள், தேவர் பேட் கிங்ஸ். ஒருவன் கூட நல்லவன் கிடையாது, மறந்துடாதீங்க, அவ்வளவு மோசமானவங்க. நீங்க அதை வாஸ்து பாருங்க, 1 ராஜாக்கள், 2 ராஜாக்களிலும் அதை அச்சு வார்த்தது போல 1 நாளாகும், 2 நாளாகும். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் அண்ட் செகண்ட் கிங்ஸ் பேரலல், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் அண்ட் செகண்ட் கிரானிக்கல்ஸ். இதை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். சரி, இந்த யெரோபயாம் இவன் தான் ஆரம்ப அரசன், அவனை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். 22 வருஷம் ஆட்சி செய்கிறான். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 26 இருந்து 38 வரைக்கு வாசித்தால்தான் இவனை குறித்து நமக்கு முழுமையாக தெரியும். ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 11:26-38. இதை வாசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஆரம்ப அரசனான யெரோபயாம் பார்த்துதான் இந்த அளவுக்கு பார்க்கிறோம். இதற்கு பின்பு வரக்கூடிய 12 ராஜாக்களை குறித்து நாம் இப்படி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் 18 ராஜாக்களும் சாலமோன் செய்த பாவத்தை தொடர்ந்து யெரோபயாம் அதே பாவத்தை செய்ததினால் அவனை விட அதிகமாகத்தான் 18 ராஜாக்களும் செய்தார்கள். ஆகவே நாம் அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்காக, பானைச்சோற்றுக்கு 1 அரிசி பதம் பார்ப்பது போல இந்த ஆரம்ப அரசனை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது இவன் யார், கொஞ்சம் நம்ம இதை பார்க்கணும். யெரோபயாம் 28 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. யெரோபயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். 26 பார்த்தீங்கன்னா, சேரதா ஊரில் உள்ள எப்பராயும் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரோபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரன். சாலமோன் எவ்வளவு பெரிய ராஜா, அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் ராஜாவிடத்தில் தாவீதே அந்த ராஜரீகத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆனா சாலமோன் இடத்துக்கு யார் வாரா? அவன் ஊழியக்காரன யெரோபயாம். பாவம் செய்தால் இப்படி தாங்க நடக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம். எவ ராஜா பதவியில் வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இவன் எவ்வளவு மோசமானவன் பாருங்க. தொடர்ந்து நீங்க வாசித்தால்
உங்களுக்கு தெரியும். 2 Kings 20 வாசிக்கிறோம் பாருங்க. யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப யூதா பெஞ்சமின் மாத்திரம்தான் ரெகோபெயாம், சாலமோனுடைய மகன். ஆனா அவனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன், பணிவிடைக்காரன் யெரொபெயாம் வடராஜ்யம் 10 கோத்திரத்துக்கு அவன் ராஜாவானான். அவன் என்ன பண்றான் பாருங்க நீங்க. 24 வாசிக்கிறேன். இதுதான் ஆரம்ப கட்ட பாவம். நீங்கள் போகாமலும் எங்க தெரியுமா, எருசலேமுக்கு இவங்க போயிடக்கூடாது, ஏன்னா தேவாலயம் அங்கதான் இருக்குது. இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லன்றார். இஸ்ரவேல் 10 கோத்திரத்திற்கும் யூதா 2 கோத்திரத்திற்கும் போர் வருகிற நிலைமையில கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி தெற்கு ராஜ்யத்தில் உள்ள யூதா கோத்திரத்தை பார்த்து பெஞ்சமினை பார்த்து எருசலேமுக்கு போங்க, நீங்க உங்க இடத்துக்கு போங்க அப்படிங்கிறார். முதல்ல சீகேம்ல தலைநகராக இருந்து வடராஜ்யம், அடுத்து திர்சாவில் இருந்தது, அடுத்து சமரியா என்ற இடத்திற்கு வந்தது. சரி, 25 என்ன நடக்கு பாருங்க. யெரொபெயாம் எப்பிராயும் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த 10 கோத்திரத்துக்காரன் ஆலயத்துக்கு போகணும்னா எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போகணும், சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு. அங்கே போனால் மனம் மாறி அவங்களோட சேர்ந்துடக்கூடாது தெற்கு ராஜ்யத்தோடு. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி யெரொபெயாம் என்ன பண்றான் பாருங்க, பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஆரோன் தான் இதை செய்தான், அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் பாருங்க, யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இங்கிருந்து அங்கெல்லாம் போக வேண்டாம், கடவுளை தரிசிக்க, இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எய்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, எது இந்த 40 வழிநடத்தினது இந்த கண்ணுக்குட்டியாம், ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. This thing became a great sin. பாருங்க, சாலமோன் செய்த அதே பாவத்தை அந்நிய தேவர்கள் தேவதைகளை அவர்கள் கொண்டு வந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு வழிபாட்டு ஸ்தலத்தையும் பலி செலுத்துவதற்கு மேடுகளையும் பலிபீடங்களையும் அதற்கான அந்நிய ஆசாரியர்களையும் கொண்டு வந்தானே, அந்த தவறை இவன் செய்கிறான். பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் ஐயா. 31 அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத, பாருங்க
ஆசாரியத்துவ பணி லேவியருக்குரியது. அவங்கள அடித்து அனுப்பிட்டான். ஒருத்தர் அந்த பதவி கிடையாது. ஜனத்தில் ஈனமானவர்களை, கேவலமான கீழ்த்தரமானவர்களை ஆசாரியராக்கினான். அடுத்த பாவம், யூதாவில் ஆசிரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக. நீ யோசித்து பாருங்க, தேவனுக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவர் பஸ்கா பண்டிகையும் அதை தொடர்ந்த பண்டிகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறான் பாருங்க, யூதாவில் ஆசிரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 மாதம் 15 தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8 மாதம் 15 தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினான். யோசிச்சு பாருங்க, தலை எப்படியோ அப்படியே பால், மகேசன் எப்படியோ அப்படியே மக்கள், தலைவன் எப்படியோ அப்படியே தொண்டர்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சாலமோன் செய்த சாபத்தீடான காரியத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பாவம் பெருக்கெடுத்து சம்பந்தமே இல்லாத யெரொபெயாம் ராஜரீகத்திற்கு வந்து எவ்வளவு பயங்கரமான பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்கிறான் பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் வைத்திருக்கிறார்? கெட்ட ராஜாக்கள் இருக்குது வேதத்தில், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், மறந்துடாதீங்க. இது நன்மை, இது தீமை, இது பரிசுத்தம், இது பாவம், இது நீதி, இது அநீதி, இது வெளிச்சம், இது இருள், இது இயேசு, அது சாத்தான். இப்படி நன்மையையும் தீமையானவைகளையும் வேதத்தில் வைத்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யாதே என்று. அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த வடராஜ்யத்தை குறித்து பார்க்கிற பொழுது இதை செய்யக்கூடாது, அவர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க, என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டான்னு முதல் கற்பனை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. அதை இந்த யெரொபெயாம் முறியடித்தான்னு பாருங்க. தேவனுக்கு விரோதமா கண்ணுக்குட்டிகளை செய்து இதுதாண்டா உங்கள் கடவுள்னு 10 கோத்திரத்துக்கு சொன்னானே, எவ்வளவு பயங்கரமானவன், மோசமானவன். அதில் ஒன்று பெத்தேல வைக்கான், அது தேவனுடைய வீடு. யாக்கோபுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின இடம் ஐயா பெத்தேல். அங்க ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு இதான் உங்களுடைய கடவுள்னு சொன்னா முதல் கற்பனையை முறியடிக்கிறான் பாருங்க. அடுத்து மோசேக்கு சொல்றாரு, 10வது வாதையை கொடுத்து எகிப்திலிருந்து மக்களை விடுவித்து இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க வேண்டும், நித்திய ஆசரிப்பு, நித்திய உடன்படிக்கை. இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வரைக்கே இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இவன் என்ன பண்றான், அதுக்கு நிகராக தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக அவன் ஒரு தேதி, அவன் ஒரு பண்டிகையை நியமித்து, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? 10 கோத்திரத்தையும் தவறான பண்டிகையில் வழிநடத்துவதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆலய பணி, ஆசாரியத்துவம், லேவி கோத்திரம் மாத்திரமே, அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு ஈனமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள், பாவத்திலே கிடக்கிறவர்களை கொண்டு வந்து
ஆசாரியர்களாக வைத்து அசுத்தமான அருவறுப்பான பலிகளை செலுத்துவதை பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய காரியத்தை இந்த யெரொபெயாம் செய்தான். அதை தொடர்ந்துதான் 18 ராஜாக்களும் செய்தார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 19 பேரிலே 8 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், ஒரு சிலர் தற்கொலை செய்து செத்தார்கள். இஸ்ரவேலருக்குள் இதை நடக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நன்றாக தெரியும், 12 சீஷர்களில் யூதாஸ் காரியத்து தற்கொலை செய்தான். தற்கொலை, கொலை, வேதத்தில் பார்க்கிறோம் கொலை செய்யாதிருப்பாயாக, 10 கட்டளைகளில் அது ஒன்று. இங்கு இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களில் 8 பேர் கொலை செய்யப்பட்டார்கள்ங்கிற பொழுது என்ன பயங்கரமான பாவம். கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். முடிவு என்ன தெரியுமா? 19 ராஜாக்கள் ஆண்டாலும் பாவத்திற்கு மேல் பாவம் பெருகிவிட்டது ஐயா, அக்கிரமத்திற்கு மேல் அக்கிரமம் பெருகிவிட்டது, விக்கிரக வழிபாடு பெருகிவிட்டது, விபச்சாரமும் வேசித்தனமும் பெருகிவிட்டது, பரிசுத்த கொலைச்சலானவைகள் 10 கோத்திரத்திற்குள் வந்துவிட்டது. வடராஜ்யம் விக்கிரக ராஜ்யம் என்று சொல்லுகிற அளவுக்கு பாவம் படர்ந்து பரம்பி கிடந்ததையா, முடிவு தேவனுடைய உக்கிர கோபம். ஏராளமான தீர்க்க தரிசிகளை அனுப்பி எச்சரித்து பார்த்தார். ஒன்று, அவர்களை கொலை செய்தார்கள், இல்லாவிட்டால் அவர்களை ஒதுக்கி விட்டார்கள், புறந்தள்ளி விட்டார்கள். அதை தீர்க்கதரிசி நூல்களில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் செய்த காரியம் BC 722, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 722, மறந்து விடாதீர்கள். அசீரியாவை அனுப்பி இந்த 10 கோத்திரம் உள்ள வடராஜ்யத்தில் உள்ளவர்களை சிறைபிடித்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். சென்றவர்கள் செதறிப்போனார்கள். இந்த பரந்த பூமி முழுவதும் திரும்ப அவர்கள் வந்ததாக வேதத்திலே இல்லை. ஒருவேளை கடைசி காலத்தில் வருவதற்குரிய வாய்ப்புண்டு என்று வசனத்தில் இருக்கிறது. என்ன பரிதாபம் பாருங்கள். சாலமோனுடைய சாபத்தினால் 2 ராஜ்யமாக பிரிந்தது. தொடர்ந்து யெரொபெயாம், அதில் யெரொபெயாம் 2 வரும், அப்படி ஒருத்தர் வந்திருக்கான். அவன் யெரொபெயாம் 1, யெரொபெயாம் 2. இந்த 19 ராஜாக்களின் ஒட்டுமொத்த பாவத்தின் உச்சத்திலே தேவனாகிய கர்த்தர் உக்கிரம் கொண்டு அந்நிய தேசமான அசீரியர்களுடைய கையிலே தன் ஜனத்தை ஒப்பு கொடுத்தார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேதனை, வியாகுலத்தோடு கூட வேற வழி இல்லை, கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். காரணம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். Second, idol worship. Third, immorality. மறந்து விடாதீர்கள், இந்த 3 மிகப்பெரிய பாவத்தை நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் வடராஜ்யத்தை கிமு 722
அசீரியர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். சிதறிப்போனவர்கள் இன்று வரைக்கும் ஒன்று சேரவில்லை. மறந்து விடாதீர்கள், நீதியின் தேவன் எத்தனையோ ஆண்டுகள் வாய்ப்பை கொடுத்தார். 19 ராஜாக்களின் காலத்தில் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் எர்த், எவ்வளவு மோசம் செய்தாலும் எச்சரித்தார், மன்னித்தார், மனந்திரும்ப செய்தார். திரும்ப திரும்ப இந்த பாவத்திலே விழுந்து கிடந்தார்கள். கர்த்தர் அடுத்த கட்ட நடவடிக்கை அதிரடி நடவடிக்கையாக இருந்தது. அசீரியரின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2 ராஜாக்கள் 18:12 வாசிக்கிறோம் பாருங்க. 2 Kings 18:12 அவர்கள் யாரு? இஸ்ரவேல், 10 கோத்திரம், வடராஜ்யம், தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். பார்த்துக்கோங்க, அசீரியர்களினுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். 3 முறையாக முற்றுகையிட்டு அசீரியர்கள் இவர்களை கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இதுல ஒரு சின்ன தகவல் சொல்லுகிறேன். 16வது ராஜா மெனகேம் 10 வருஷம் ஆண்டாம். 16th king மெனகேம் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? முதல் முறையாக அசீரியர்கள் மிரட்டுகிற பொழுது அவங்களுடைய தயவு பெற தன்னுடைய அரண்மனையுள்ள அத்தனை கஜானாவில் உள்ள செல்வங்களையும் சாலமோனுடைய தேவாலயத்தில் இருந்த மிக விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து 6,60,00,000 அந்த அசீரிய ராஜா கையில் கொடுத்து தனக்கு மன்னிப்பு கேட்டாயா? யோசிச்சு பாருங்க, நீங்க கர்த்தர் பழி வாங்குவார், நியாயம் தீர்ப்பார், தற்காலிக நியாய தீர்ப்பு. எரோபயா முதல் ஒவ்வொருவருக்கும் காலங்கள், யோசிச்சு பாருங்க, சுமார் 300-350 வருஷம் ஆண்டவர் உடனடியாக நியாயம் தீர்க்கல, முடிவெடுக்கல. 19 ராஜாக்கள் மாறி மாறி எவனும் சரியா செய்யல. இவர்களில் தான் ஆகாபும் ஏசபேலும் வருகிறார்கள், மறந்து விடாதீர்கள். இந்த வடராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி சில முக்கிய காரியங்களை பார்த்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வடராஜ்ய வீழ்ச்சிக்கு ஆரம்பகர்த்தா யார்? சாலமோன். அவன் அறிவில் சிறந்தவன், இன்று வரைக்கும் அவனைப் போல ஞானவான் உலகத்தில் யாரும் இல்லை. அதே போல ஐஸ்வர்யவான், ஒரு குறைவில்லை, எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் குறைவில்லாத வாழ்க்கை, அனைத்திலும் ஒரு நிறைவு, அதுவே அவனுக்கு பாதகமாகிவிட்டது. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மறந்து விடாதீர்கள். உலகத்துக்கான ஆசீர்வாதங்கள், எர்த்லி பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் பிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், தற்காலிகமானதையா? இது நிரந்தரமானதல்ல. குறிப்பாக 6 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சாலமோனிடத்தில் இருந்தது,
இது 19 ராஜாக்களிடத்திலும் இருந்தது, இல்லாதது ஒன்றுமில்லை. அதுவே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. அது நமக்கு வந்துவிடக்கூடாது. ஜபத்திற்கு முன்பதாக மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன். இன்று செழுமையான உபதேசம், வளமையான உபதேசத்திற்கு வளைந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். வஸ்திரங்கள், ஆடைகள், ட்ரெஸ் கோட் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது, உணவு பதார்த்தங்கள், ஃபுட். பலவிதமான பதார்த்தங்களை, கான்டினென்டல் ஃபுட், எல்லா தேசத்தினுடைய உணவையும் ருசி பார்க்க வேண்டும். உணவு பிரியர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, உல்லாசமாக சுற்றுவதிலே, டூர், ட்ரெஸ், ஃபுட், டூர் அல்லது ஜாலி லைஃப். எப்பொழுது ஹாப்பியா, சந்தோஷமா, இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறோம். அடுத்த ஒரு குரூப், ஆபரணத்தில் முதலீடு, கேட்டால் சேமிப்பு. அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை ஆசீர்வாதம், ஜோல்ஸ். அடுத்து இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ், நகராத சேமிப்பு, வீடு. யோசிச்சு பாருங்க, ஹவுஸ் சைட், லேண்ட், இந்த விதமாக ப்ராப்பர்டிஸ். அடுத்து மூவபிள் ப்ராப்பர்டிஸ், யோசிச்சு பாருங்க நீங்க. ஃபைனான்ஸ், ஷேர் மார்க்கெட், ஒன்னிலிருந்து ஒன்று எடுத்து போட்டு மல்டிப்ளை, இவைகளெல்லாம் அவசியமான ஒன்று, தேவையான ஒன்று, வேண்டாம் என்று சொல்லவில்லை, மறந்து விடாதீர்கள். ஆனால் வேதத்தை நீங்கள் சரியாக படிப்பீர்கள் என்றால், நல்ல ஊழியக்காரர் போதிப்பதை கேட்பீர்கள் என்றால், இதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியதில்லை, இதற்காக அலைய வேண்டியதில்லை, இதற்காக ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தேட வேண்டும். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ரட்சிப்பும் பரிசுத்தமும் நீதியும் சத்தியமும் நித்தியமும் ஜெபமும் வேதமும் ஆத்தும் ஆதாயமும், அதற்கான காரியம், பரலோகத்துக்கான காரியங்களுக்காகத்தான் நம்முடைய நேரத்தை, உழைப்பை, பணத்தை இரவு பகலாக செலவழிக்க வேண்டியது. இது நாம் கேட்காமலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தற்காலிக ஆசீர்வாதங்கள். இன்று தலைகீழாக கிறிஸ்தவத்திற்குள் என்ன நடக்கிறது? இரண்டாம் நிலையில் வைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை முதல் நிலைக்கு முக்கியப்படுத்தி, அதுவே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கு இந்த செழிப்பான வாழ்வுக்காக, இந்த தற்காலிக வாழ்வுக்காக அலைந்து திரிகின்றோம். ஐயா, சாலமோனிடத்தில் இல்லாததுதான் நம்மிடத்தில் இருக்குமோ? 19 ராஜாக்கள் பார்க்காததுதான் நாம் பார்க்கிறோமோ? சாலமோனும் 19 20 பேருக்கு என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க நீங்க. கர்த்தரிடத்தில் அவர்களுக்கு இடம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு இடத்துல புதைச்சார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க நல்லா வாசித்து பாருங்க இந்த 4 புஸ்தகத்தையும். கவனமாக வாழ வேண்டும். இந்த வடராஜ்யம் நமக்கு கற்றுக் கொடுப்பது
மூன்று பாவங்கள் நிமித்தம் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், கண்டிக்கப்பட்டார்கள், சிறை கைதிகளாக அனுப்பப்பட்டார்கள். ஒன்று, தேவனுடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்று நாம் எப்படி? இரண்டாவது, விக்கிரகத்தினுடைய வழிபாடு. நாம் நினைக்கிறோம், இந்த கற்சிலை, இந்த பொச்சிலை, இந்த ஓவியம், ஏதோ ஒரு வஸ்து, அந்த இடத்திற்கு போய் வணங்கினால்தானே பாவம் என்று. வேதத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கு எதிராக பிரியமில்லாத எதை செய்தாலும் அது விக்கிரக வழிபாட்டுக்கு இணையானது. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். மூன்றாவது, அசுத்தமான வாழ்க்கை, இம்மொராலிட்டி. இம்மொராலிட்டி பல நூற்றாண்டுகளாக சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கவில்லை. ஒரு நித்திய தண்டனைக்குள் அனுப்பிவிட்டார் அசீரியருடைய கையில். கர்த்த கிருபையை எடுத்து விட்டால் நமக்கும் அதே நிலைமை. கிருபையை காத்து கொள்ளுவோம், கிருபைக்குள்ளதாக நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுவோம், அவருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலம் கொள்ளுவோம். ஐயா, அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, பின்னி பிணைந்து இணைந்திருக்கிற வாழ்க்கை, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஜபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, வடராஜ்யத்தை குறித்த இந்த பாடங்களுக்காக, 19 ராஜாக்களை குறித்த சில முக்கிய தகவல்களுக்காக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சாலமோன் துவக்கி கடைசி ராஜாவான ஒசையா வரைக்கு அவர்கள் போன வழியில் நாங்கள் போய்விடக்கூடாது ஐயா. அன்று அசீரியருடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டீர். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தில் பார்க்கிறோம், சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறீர் என்று. பிசாசின் பிடியிலே சிக்கி தவிப்பதற்கு அர்ப்பணித்து விடுகிறீர், அனுமதி கொடுத்து விடுகிறீர் என்று. முடிவாக அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்குள் அனுப்பப்படப் போவதையா, இதை மனதில் கொண்டு மனந்திரும்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இவர்கள் மத்தியில் உள்ள குறைபாடுகள் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருக்கும் என்றால் தயவாக மன்னித்து மறந்து மனந்திரும்ப செய்து ஒரு பரிபூரணத்துவத்திற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக, பரம தேவனுக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே.